வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்துட்டு ஓனர் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலமா தொடர்ந்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டெட் இண்டிகேட்டர் ஓரியன்டெட் வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா நீங்களும் வந்து மார்க்கெட் நாலேஜ் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். க்ரூட் ஆயில். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் மார்னிங்கில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 3700 ரேஞ்சு கீழே ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனவனும் மேலே ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 3720 மார்க்கெட் வந்து ஒரு டேர்ன் ஓவர் ஆச்சு. அதுக்கு மேலே பிரேக் த்ரூ பண்ணி மார்க்கெட்டால் போக முடியல. அகெயின் மார்க்கெட் டவுன் வந்தாலும் மார்க்கெட் மேலே ரெக்கவர் பண்ணி வரும்போது 3720 அகெயின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டுக்கு இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 3720 வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் தேவைப்படுது. ஒரு 720-725 மேலே போகையில் நீங்கள் வந்து க்ரூட் ஆயில் பை பண்ணிட்டு அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்கிட்ட போகையில் மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்குது. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக சிங்கிள் ட்ரெண்டில் அந்த மாதிரிலாம் வந்து இறங்கலை, ஸ்லோவாக இறங்குது. அதே சமயத்தில் ரிட்டர்ன் உடனேவும் ரெக்கவரும் கொடுக்குது. ஸோ செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் எதுவும் எடுக்கலாமான்னா அகெயின் வந்துட்டு மார்க்கெட் 3650 ரேஞ்செலாம் கட்டாச்சு அப்படின்னா அப்போதைக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக செல்லிங் என்ட்ரி எடுத்து டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். காப்பர். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 438 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் ஒரு மொமெண்டமில் பாசிட்டிவ்னஸ் இருந்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 440 ஆக்சுவலி ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த ரேஞ்ச் பக்கத்தில் கூட போல 439 ஒரு டேர்ன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி சடனாக ஒரு ஹியூஜ் ஃபால் ஆச்சு. அந்த ஃபால் பார்த்தீங்கன்னா 434 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபால் வந்து அகெயின் 434 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா கீழே தான் வந்து வரும். அதே சமயத்தில் இதுக்கு ஒரு ட்ரெண்ட் சேஞ்சிங் மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா 438 மேலே வந்தால் மட்டும்தான் வந்து காப்பர் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாகவே மாறும். அதுக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு வாலடைல் ட்ரேட் வந்து நடக்கிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 174.20 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மார்க்கெட்டுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து 175 அப்போதைக்கு இருந்துச்சு. அடுத்து மார்க்கெட் நேற்றே நல்லா ரைஸ் ஆனதுனால இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல் ஃப்ளாட்டாக போச்சு. பெருசாக ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சடனாக வந்துட்டு ஒரு பெரிய ஃபால் வந்து விழுந்துச்சு. அந்த ஃபால் பார்த்தீங்கன்னா 171.50 வரைக்கும் வந்து கண்டினியூ ஆச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு வாலட்டைலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைடு இல்லை ஃப்ரெஷ்ஷாக கூட என்ட்ரி எடுக்கலாம் இல்லை இன்னும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா 171 வரைக்கும் வந்து இதால் ஃப்ளக்சுவேட் ஆக முடியும். 171 பிரேக் அவுட் ஆச்சுன்னா வேணால் நீங்கள் வந்துட்டு அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்கில் வந்து டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா இதுக்கு இன்பிட்வீனில் மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுனாக ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி 173 பிரேக் ஆச்சு அப்படின்னா அதனுடைய ட்ரெண்டு அகெயின் வந்துட்டு ஒரு பையிங் ட்ரெண்டாகவும் வந்து மாறும். ஸோ அப்போதைக்கு பிரேக் அவுட் ஆகல நீங்கள் பை பண்ணிட்டு ஈவினிங்கில் அப்சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் வந்து அப்டேட்டடாக இருக்க முடியும். நன்றி.